மரிசனி தப மகவெல்க பாரதம். சமய குறவர்ல இரண்டாவதா வரக்கூடியவர் திருநாவுக்கரச பெருமான் அப்பர். இடையரா பேரன்பும் மழிவாரும் இடைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம் நடையரா பெறத்துறவும் வாகி சப்பெருந்தகைத்தன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேண புலிவழகும் துதித்து வாழ்வா. சென்னிமதி புன்னையவளர் மணிமாட செழும்பதிகள் மன்னிநீரைந்துளரே திருமுனை பாடி நாடு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமுனைப்பாடிங்கிற இடத்துல புகழனாருங்கிற வேளாளருக்கும் மாதினியார் அப்படிங்கிற நங்கைக்கும் ரெண்டு குழந்தைகள், ஒரு பொண்ணு ஒரு ஆண் குழந்தை. திலக்கவதியார்னு பெண்ணுக்கு பேர் வைத்து குழந்தைக்கு திருநாவுக்கரசர், பெண் குலத்தினுடைய திலகமாக இருந்ததுனால அவளுக்கு திலகவதியார் அப்படின்னு பேர் வைக்க சைவ சமயம் தழைத்தோங்கிறதுக்காகவே ஒரு பிள்ளைய கொடுத்தாப்புல நாளூர் வேதியும் பொழுதொரு வண்ணம் அந்த பிள்ளை வளர எல்லாம் என்னென்ன சடங்குகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. திலகவதியாருக்கு போர் மேல வித்தியாச வித்தியாசமான மருந்து கொடுத்தாரா, இந்த வெப்ப நோயை போகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் குதிக்கப்படுவது நீர் செந்திரமாவது நீர் தந்திரமாவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது அனல்வாதம் புனல்வாதம் எல்லாத்தையும் ஜெயிச்சு வாழ்க அந்தனர் வாழ்க வானவர் வீழ்க தன் புனல் வேந்தன் ஓங்குக பாடுற சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வையகமும் துயர் தீர்க்கவே வையகமும் துயர் தீர்க்கவே. அந்த இடத்துல சைவத்தினுடைய பெருமையை நிரூபிக்க சமணர்கள் வந்து ஒரு பக்கம் அவர்களுடைய மயில் பீலியால பண்ணா ஒரு பக்கம் வியாதி ஜாஸ்தியாகி கொண்டே போகிறது, அதிகமாகி கொண்டே போக இவர் திருநீர் பூசி ஒரு பக்கம் குணமான உடனே ஒரு பாதி நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பாதி கொதிக்க கொதிக்க இருக்கும் போது ஒரு பக்கம் குழு குழுன்னு இருந்தா பா போரும் பா இவரை எந்த பக்கத்தையும் குணப்படுத்திட்டோம்னு சொல்ல அவர் ஏற்கனவே சொன்னார். ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடத்துல தீய வச்ச உடனே இதை ஏவினவன் பாண்டியன் தானே, அவனை போய் இந்த சூளை நோய் பிடிக்கட்டும். பையவே சென்று பாண்டியர்காகவே பொய்யவே சென்று ஏன்னா வேகமா போகலான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா எவ்வளவு அழகா சொல்றார், ஏன்னா மங்கையர்கரசி யார் சிவபக்தி கொண்டவ அவதான் நம்மள வர சொல்லியிருக்கா. அதனால மங்கையர்கரசியாருடைய மங்கள நாளுக்கு ஊர்
சாவாரு. என்ன அர்த்தம்? அவர் சாகக்கூடாது. மங்கையர்கரசியாருடைய திருமங்கல்ய பலத்த மனதில் கொண்டு பையனை வே சென்று பாண்டியனை ஏகவே அப்படிங்கிற அப்படி சொல்ல சைவம் தழை தோங்க அந்த தலத்திலிருந்து குற்றாலம், திருநெல்வேலி, ராமேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணமலை, ஆடானை, புனல்வாயில், மணவேற்குடி, பாதாளிச்சரம், திருக்கலர், திருக்குளம்புதூர், இப்படி வெள்ளத்தில் ஓடமே போகாத இடத்துல ஓடமே இல்லை, எதுவுமே கிளம்பலை. அப்போ கொட்டமே கமழும் கொள்ளம் போதோர் நட்டமாடி நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தைய துழ நல்கு மாதரருள் நம்பனே. ஒண்ணுமே இல்லை, இந்த பதிகத்தை பாடின உடனே ஓடம் ஞானசம்பந்த பெருமானை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு விட்டாச்சு. பின் திருநள்ளாருக்கு திரும்பறார். தன்னை எதிர்த்து வாதிட்ட புத்த நந்திய வெற்றி கொண்டார். பின் அப்பர் முத்துச்சிவிகையில வரார். எங்க இங்க நாவுக்கரச பெருமான் அப்பர் இருக்காரன்னா இதோ இருக்கேங்கிறார். முத்துச்சிவிகையை தூக்கின அப்பர் பதபதிச்சு போறார். அப்பரே தோல்ல சுமக்க ஞானசம்பந்த பெருமான் வரார். அவருக்கு தெரியல, ரொம்ப மனசு பொருத்தப்பட்டார். ஒரு சிவனடியார் என்ன தூக்குறாமா அப்படின்னு இவர் அவர்கால விழுந்து அவர் இவர் கால விழுந்து திருப்பூந்துருத்தியை அடைந்தார். பின் ரெண்டு பேரும் நைதானம் ஐயாறு, அதாவது நம்ம திருவையாறு, பழனம், சீர்காழி, சிதம்பரத்துக்கு வர, பின் மாணிக்குழி, பாதிரிப்புலியூர், வடுகூர், வக்கரை, இரும்பை, மாகாளம், கோவலூர், அரையணி நல்லூர், திருவோத்தூர், இந்த தலத்துக்கெல்லாம் வர. இந்த திருவோத்தூருக்கு வரும்போது தான் எல்லாமே ஆண் பனை மரமாக இருந்தது. அங்கே ஊரில் எல்லாரும் சொன்னால் பெண் பனைமா மரம் தான், இது நமக்கு தயாராக எல்லாம் கிடைக்கும். சமணர்கள்லாம் கிண்டல் பண்ண, என்னடா உங்களால இந்த ஆண் பனையை பெண் பனையா மாற்ற முடியாதா, அப்புறம் செய்வதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு கேட்க, அவரெல்லாம் வருத்தப்பட ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடிய ஆண் பனைகளை பெண் பலையாக்கி குலைன்ற செய்தார். சம்பந்தர், திருமாகரல், குரங்கனில் முட்டம், காஞ்சிபுரம், பாசூர், வெண்பாக்கம், காரிக்கரை, காளஹஸ்தி, இந்த தலங்களுக்கெல்லாம் வர. பின் வடதிசையில கைலாயம், கேதாரம், திருப்பதம், தலங்கள்லாம் தரிசித்து பதிகம் பாடி திருவேற்காட்டுக்கு வரார். திருவேற்காடு பணிந்து திருவற்றியூரானை வணங்கி இங்க மயிலாப்பூருக்கு வரார். அங்கம் பூம்பாவை அப்பா சிவனேச செட்டியார் பக்தியோட தன்னுடைய பெண் சிவனுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் ஆசாசையா வளர்க்கிறார். சிவபூஜை பண்ணுவா, அவ சிவபூஜைக்காக நந்தவனத்துக்கு போய் பூ கொய்ய போகும்போது பாம்பு தீண்டி அவ இறந்த உடனே அந்த அப்ப கூட எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை போயிட்டாளேன்னு வருத்தப்படல, என் பொண்ணு மறுபடியும் மீள்வாள் அப்படிங்கிற நம்பிக்கை. நானும் பக்தி பண்றேன் சொல்ல, ஆனா நமக்கு நம்பிக்கை இருக்கா, சரணாகதி பண்றோமா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமானது. ஒரு படி கடக்க உதவக்கூடியதும் அதுவேதான். காஞ்சி மகாபெரியவர் சொல்வார், சங்கர விஜயத்துல வேதம் உண்மையானால் நான் சுகமாய் கரை சேர்வேன் அப்படின்னார். அதனாலதான் அவருக்கு பிராக்சர் ஆச்சு. வேதம் உண்மை நான் சுகமாய் கரை ஏறுவேன்னா வந்திருக்குமா? அப்படி அதை ஒரு பிடிமானமா பிடித்து கொள்வது எனக்கு நிச்சயமா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே முக்கியம். இப்படி அங்கம் பூம்பாவை அஸ்தியா வச்சிருக்கார். ஞானசம்பந்த பெருமான் வரார். மட்டிட்ட புன்னயம் காணன் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். பாடிக்கொண்டே போற, கட்டிட்டம் காணாதே போதியோ பூம்பாவாய், போதியோ பூம்பாவாய், கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். பாட 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 அவர் பாடி முடிச்ச உடனே அங்கம் பூம்பாவை அப்படியே தூங்கி எழுந்தாப்புல எழுந்துகிறார். அவர் சொன்னார், உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பொண்ணான. உடனே ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், எப்ப நான் எழுப்பினேனோ அவளுக்கு நான் அப்பா ஸ்தானம், தந்தை
உறவாகிறது அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ஞானத்தை கொடுத்து திருப்பிணநல்லூரில் நம்மாண்டார் நம்பியினுடைய மகள் பெருநல்லாளோட கல்யாணம். எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், இது சாதாரண விஷயம்னா. இவருடைய கல்யாணத்தில் எல்லாருக்கும் சிவலோகம் கிடைக்கும், கைலாசம். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய சரித்திரத்தில் அவருடைய மனைவி, சொந்தக்காரர், இந்த பக்கம் சொந்தம், இந்த பக்கம் எல்லாருக்கும் சிவலோகம். மாலி மாற்றினார் சமந்தர் மாலி சாற்றினார், மாலி மாற்றினார் சமந்தர் மாலி சாற்றினார். எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ஆனந்தம் 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 ஆனந்தமே. கல்யாணம் முடிஞ்சு அதே கணம் எல்லாரும் திருக்கோவில் அடைய திருநீல நக்கர் முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், நம்பாண்டார் நம்பி, சிவபாத ஹிருதயர் எல்லாரோடையும் பக்தியோட காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி ஓது வார்த்தம்மை நன்னெறி குய்ப்பதே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமையை கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமானுடைய சரித்திரம். எவ்வளவு காலம் வேணாலும் சொல்லிக்கொண்டே போகலாம், சமய குறவர் இல்லை. ரெண்டாவதா வரக்கூடியவர் திருநாவுக்கரச பெருமான் அப்பர். இடையரா பேரன்பும் மழைவாரும் இடைவிழியும் உழவாரத்தின் படையரால் திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம் நடையரா பெறப்புறமும் வாகி சப்பெருந்தகைத்தன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேண புலிவழகும் துதித்து வாழ்வா. செந்நிமதி புன்னையவளர் மணிமாட சேழும் பதிகள் மண்ணி நிறைந்துள்ள திருமுனை பாடி நாடு. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமுனைப்பாடிங்கிற இடத்துல புகழனாருங்கிற வேளாளருக்கும் மாதினியார் அப்படிங்கிற நங்கைக்கும் ரெண்டு குழந்தைகள், ஒரு பொண்ணு ஒரு ஆண் குழந்தை. திலக்கவதியார்னு பெண்ணுக்கு பேர் வைத்து குழந்தைக்கு திருநாவுக்கரசர், பெண் குலத்தினுடைய திலகமாக இருந்ததுனால அவளுக்கு திலகவதியார் அப்படின்னு பேர் வைக்க சைவ சமயம் தழைத்தோங்கிறதுக்காகவே ஒரு பிள்ளைய கொடுத்தாப்புல நாளூறு வேண்டியும் பொழுதொரு வண்ணம் அந்த பிள்ளை வளர எல்லாம் என்னென்ன சடங்குகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. திலகவதியாருக்கு போர்படையில சேனாதிபதியா இருந்த கலிப்பகையாரோட, போர்படையில தளபதியா இருந்த கலிப்பகையாரோட கல்யாணம் திட்டமாயாச்சு. அதே நேரம் அதாவது நாவுக்கரசரோட அப்பா, இந்த திலகவதியாரோட அப்பாவும் இறந்து போனார். அதே சமயம் சண்டேல வரப்போகிற கணவர், திலகவதியாருடைய வரப்போகிற கணவரும் யுத்தத்தில் இழக்க, இனிமேல் நமக்கு எதுக்காக உயிர் வாழணும், அப்பாவும் இல்லை வரக்கூடிய கணவரும் நம்மளோட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு உயிர் துறக்கும் போது இந்த சின்ன தம்பி இருக்கானே அக்காவோட காலை பிடிச்சி, அக்கா அக்கா எனக்கு நீ தானே இருக்க, உன்னை விட்டா எனக்கு யாருக்கா அப்படின்னு அழ, இந்த குழந்தைக்காகவே யாருமே எனக்கு ஆதரவு இல்லையேன்னு அழுத குழந்தைக்காக அக்கா வாழறா. தான் உயிர் துறக்கக்கூடிய எண்ணத்தையும் கைவிட்டு தம்பி யார் உளராக வேண்டும் என வைத்த, தம்பி யார் உளராக வேண்டும் என்ன வைத்த, தயாமுறவ கணையவர் நிலவிலக உயிர் தாங்கின.
அதற்காக உயிரை தாங்கிக் கொண்டு சிவநெறியில தோய்ந்தவராய் என்னெல்லாம் பண்ணுவாளாம், பூஞ்சோலைகள் வளர்ப்பா, குளங்களை தோண்டி சிவனடியார்களுக்கு உபசரிப்பது, அப்படியெல்லாம் பண்ண அக்காவும் தம்பியும் இப்படிதான் வாழ்ந்தார்கள். இதே காலம் உருண்டோட சமணர்கள் இவரை அவருடைய பக்கம் இழுத்தார்கள். அவரும் புத்தி தடுமாறி சமண நூல்களை எல்லாம் படித்து அந்த சமயம்தான் சிறந்தது அப்படின்னு வாழ, அவர் எல்லா சமண நூல்களையும் கரைச்சி குடித்ததுனால அவருக்கு தர்மசேனர் அப்படிங்கிற பட்டமே சமண சமயத்தில் கிடைச்சது. இதை பார்த்து மனசு நொந்து போனாக்கா, இவனுக்காக தான் நம்ம வாழணும் சிவபக்தி பிரதானம்னு கடைசியில் அந்த பக்கமாக போய் தர்மசேனர்னு பட்டம் வாங்கியிருக்கானேன்னு வீரட்டான ஈஸ்வரனை தொழுகிறாள். பெருமானே நீதான் அவனை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு தலை மயிரெல்லாம் மழித்தும் ஒருவேளை உணவு உண்டும் நிற்கக்கூடியவாறே உணவு கொண்டும் என் தம்பியை மீட்க கூடாதா சிவபெருமானே, கரையேத்த கூடாதான்னு அதற்கு வித்தம் வேண்டும். வேற என்ன வேண்டும் சிவபெருமான் அவன் இந்த அக்கா திலகவதியாருடைய இறைஞ்சுதலுக்கு இறங்கிய சிவபெருமான் திலகவதியாருடைய கனவுல காட்சி கொடுத்தான், கவலைப்படாத உன்னோட தம்பிக்கு நான் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளுகிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்த, உடனே அந்த பக்கம் தம்பி மருள் நீக்கியார் அவர் பேர், இந்த மருள் நீக்கியாருக்கு சூளை நோய் வந்தது. அப்படியே குடலுக்குள்ள அப்படியே திகு 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 திகுன்னு பத்தி கொண்டு எரியும், தாங்க முடியல. சமணருடைய குகை அறையில் அப்படியே போய் விழறார். கொடிய எல்லாம் ஒன்றாகும் என்ன குடரின் அகம் கூடைய படருழந்து நடுங்கி அமன் பாழியறை இடை விழுந்தாக. சமணர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் பண்ணி பார்த்தும் இந்த சூளை நோய் குறையவே இல்லை. இந்த திருநாவுக்கரச பெருமானுக்கு சூளை நோய் வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முந்தின பிறப்புல இவர் யாருன்னா வாகீச முனிவர். வாகீச முனிவராய் பிறந்த மருள் நீக்கியார் முந்தின ஜென்மத்தில் அரக்கனான ராவணனுக்கு உபதேசம் பண்ணார். இந்த ராவணனுக்கு உபதேசம் பண்ணதுனால மறுபிறப்பில் இந்த சூளை நோய் வருகிறது. திருநாவுக்கரசராக பிறக்கிறார். அவதாரம் பண்ண கோயிலில் மிகவும் துன்புற்று தாங்க முடியல இந்த சூளை நோய், அக்காவை பார்க்கறதுக்காக வர்றார் அக்கா அப்படின்னு சொல்ல, சமண உடைகள்லாம் களைந்தார், தூய வெள்ளாடை உடுத்தி கொண்டார், சமய சின்னங்களை எல்லாம் விட்டார். அக்காவோட திருவடியில் அக்கா என்னை காப்பாத்துக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே, சூளை நோய் என்னை விழுங்குகிறதே திங்கிறதே அப்படின்னு கதற, ரெண்டு பேரும் அக்கா எங்க போவா, திருவீரட்டான ஈஸ்வரனை பார்க்கறதுக்காக அழைத்து கொண்டு போக, நாவுக்கரசருடைய திருவாக்கிலிருந்து தேவார பாடல் வருகிறது அருவி போல. கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் படிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கி மரிசனிதப மக வெல்க பாரதம்.